ஹேக்கிங்ஸ் வெல்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ தான் இந்த வீடியோவில் இருப்பது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வாங்க நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சாரி, நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நான் வந்துட்டு வீடியோ ரீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோவோட கான்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ ஸ்கைலருக்கு மட்டும் வேறு லெவலான ஒரு காம்பினேஷன் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஓகேங்களா? சரி, ஓகே, மேக் பண்ணி போட்டுருவோம். சப்ப மேட்டர், நம்ம ஸ்கைலர்லாம் வேறு லெவல் வச்சு தீட்டு தின்னு தீட்டுவோம். ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகிறதே அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லிவிட்டால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணது ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கைலர் வச்சு 5 விதமான ஸ்கில் காம்பினேஷன் வந்துட்டு இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சோலோ வாசஸ் ஸ்குவாட் ஸ்கில் காம்பினேஷனு, அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரூப் ஸ்கில் காம்பினேஷனு, அடுத்தது தேர்டாக வந்துட்டு டேமேஜ் ஸ்கில் காம்பினேஷனு, அடுத்தது ஃபோர்த் வந்துட்டு ஹீலிங் ஸ்கில் காம்பினேஷனு, அடுத்தது ஃபிஃப்த் வந்துட்டு போயா ஸ்கில் காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸு. இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட்டான ஸ்கில் காம்பினேஷன் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? சரி, ஓகே, வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஓகே, ரைட், வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக கான்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், சோலோ வர்சஸ் ஸ்குவாட் ஸ்கில் காம்பினேஷன் தான். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் ஸ்கில் வந்துட்டு ஸ்கைலர் தான். ஸோ நம்ம ஸ்கைலர் கூட யார் யார் எடுத்துகிட்டு போனால் இந்த சோலோ வர்சஸ் ஸ்குவாட் வந்துட்டு அடிச்சு நவுத்தலாம் ஈஸியாக அப்படிங்கிற ஒரு மஜாவான ஸ்கில் காம்பினேஷன் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு கெல்லி எடுத்துப்போங்க ஃப்ரெண்ட்ஸு. கெல்லியோட பவர் வந்துட்டு மூமெண்ட் ஸ்பீடு வந்துட்டு வேறு லெவல் பங்கமாக பண்ணுவாங்க. ஸோ ஸ்குவாட் அடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த மூமெண்ட் ஸ்பீடுன்னு ஒன்று கண்டிப்பாக வேணும். அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கெல்லி எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோட்டா ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஜோட்டாவை எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனிமி ஸ்குவாட ஒவ்வொருத்தனா காலி பண்ண ஹச்பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பான் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? நீங்கள் தனியாக மெடிக்கேட் போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் ஒவ்வொரு எனிமியாக கில் பண்ண இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோட்டா அண்ணன் வந்துட்டு ஹச்பி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பான். ஓகேங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா இவனோட பவர். அடுத்தது தேர்டாக யாரை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தோ ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஒத்தோவோட பவர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஸ்குவாட்லேயோ இல்லை எனிமியை வந்துட்டு நாக் பண்ணிட்டீங்க, அந்த எனிமியோட ஸ்குவாட் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி தான் இருப்பாங்க, ஆனால் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த எனிமிஸோட லொக்கேஷன் வந்துட்டு நம்ம ஒத்தவனை ரிவீல் பண்ணி விட்ருவார் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? இதான் பார்த்தீங்கன்னா பவரு. ஸோ வேறு லெவலான ஒரு ஸ்கில் காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த சோலோ வர்சஸ் ஸ்குவாடுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் காம்பினேஷன் வந்துட்டு எடுத்துகிட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே, ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஸ்கில் காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸு. என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரூம் ஸ்கில் காம்பினேஷனு. ஸோ கஸ்டம் ரூம் ஸ்கில் காம்பினேஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் தான் வேணும். கஸ்டம் ரூமுக்கு முக்கியமே பார்த்தீங்கன்னா மூமெண்ட் தான். ஸோ அந்த மூமெண்ட்லாம் என்னென்ன கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர்லாம் தான் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெல்லி ஃப்ரெண்ட்ஸு. கெல்லி உங்களுக்கே தெரியும் மூமெண்ட் ஸ்பீடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோசப்பும் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு. ஸோ மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒன்டா பிளேயராக இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்துட்டு தாராளமாக டிபி எடுத்துகிட்டு போயிருங்க. டிபியும் பார்த்தீங்கன்னா அக்யூரசி ப்ளஸ் மூமெண்ட் ஸ்பீடு கொடுப்பாம்பில். அப்படியும் இல்லையா, நீங்கள் வந்துட்டு அழுத்திப்புடி பிளேயரா, அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிபியை சரிப்பட்டு வரமாட்டான். ஸோ டிபிக்கு பதிலாக லூனாவை எடுத்துகிட்டு போயிருங்க. லூனாவோட பவர் வந்துட்டு நீங்கள் எனிமி அடிச்சிங்கன்னா அந்த ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மூமெண்ட் ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் ரூம் ஸ்கில் காம்பினேஷனு எப்படி வேறு லெவல் பங்கமாக இருக்கா. ஓகே, ரைட்டு, கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. நம்ம அடித்து பிரித்து மேயலாம். ஓகேங்களா? ஓகே, ரைட். ஓகே, தேர்ட் ஸ்கில் காம்பினேஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டேமேஜ் ஸ்கில் காம்பினேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த டேமேஜ் ஸ்கில் காம்பினேஷனில் யார் யாரெல்லாம் பேசிவ் ஸ்கில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அயாட்டோவோட பவர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எனிமி கையில் 2 புல்லட் வாங்கிட்டு இருக்கா, அப்புறம் எனிமி அடிச்சிங்கன்னா ஆர்மர் பெனிட்ரேஷன் வந்துட்டு கிரிட்டுங்க புல்லட் இறங்கும் எனிமியை. ஸோ அயாட்டோ எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் கேரக்டர் தான் ஃப்ரெண்ட்ஸு. கிளாக் கேரக்டரோட பவர் உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் ரேங்க் கொடுக்கும் சரி, இல்லை இந்த சிஎஸ் ரேங்க்னாலும் சரி. ஸோ இந்த ரெண்டு மோர்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளான் எடுத்துகிட்டு போங்க. சும்மா அடிச்சு கையாலே அடிச்சு நோக்கலாம். சப்போஸ் பக்கத்தில் வந்துட்டு எனிமி வந்துட்டானா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவனை எடுத்துகிட்டு போவேன். சும்மா ஒரே அடி தான் நச்சுன்னு தலையிலே வைப்பேன், செத்தே போயிடுவான். ஸோ டாவை எடுத்துகிட்டு போயிருங்க. அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ் எடுத்துகிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஸ்கில் காம்பினேஷனு. ஓகே, ரைட். அடுத்து ஃபோர்த்தாக என்ன ஸ்கில் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹீலிங் ஸ்கில் காம்பினேஷன் தான். ஸோ இந்த ஸ்கில் காம்பினேஷன் வந்துட்டு யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விதமான ஃபைட்டுமே எடுக்காமல் நம்ம சர்வே பண்ணால் போதும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர்.
அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஃபேர் லெவலான ஸ்கில் காம்பினேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜோனுக்குள்ளேயே போகாம கூட அசால்ட்டாக ஜெயிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. நான் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்பிஹெச்பியாக ஏற்றி கொடுப்பான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த கேரக்டர் காம்பினேஷன்ஸ் வந்துட்டு. ஸோ இந்த கேரக்டர் காம்பினேஷன் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வைங்களேன், இந்த மெடிக்கிட் யூசேஜ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? சரி ஓகே. அந்த ஸ்கில் காம்பினேஷன் வந்துட்டு என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு லியோன் ஃப்ரெண்ட்ஸ். லியோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 HP ஏற்றி கொடுப்பான், சூப்பரு, அது உங்களுக்கே தெரியும். அடுத்தது வந்துட்டு செகண்டாக வந்துட்டு லிக்யூட்டா ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த லிக்யூட்டாவும் பார்த்தீங்கன்னா 50 HP வரைக்கும் ஏற்றி கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் இவன் பவர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எனிமி அடிச்சாதான் பார்த்தீங்கன்னா இவன் HP ஏற்றி கொடுப்பான். அப்புறம் நீங்கள் புத்திசாலியாக கேட்பீங்க, ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட் என்ன சொன்னீங்க, ஃபைட் எடுக்காமல் சர்வே மட்டும் பண்ணுற மாதிரி ஆளுங்களை தானே இந்த ஸ்கில் காம்பினேஷன் சொன்னீங்க, இப்போ நானா ப்ரோ எனிமி அடிக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பெரிய சர்வே பிளேயராக இருந்தாலும் லாஸ்ட் ஜோனுன்னு வந்துட்டு ஃபைட் எடுத்து தான் ஆகணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிக்யூட்டானா வந்துட்டு வேறு லெவலுக்கு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஓகே ரைட். அடுத்து தேர்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கபாலா ஃப்ரெண்ட்ஸு. கபாலாவும் பார்த்தீங்கன்னா வெறியான பவர் தான். ஓகேங்களா? ஓகே ரைட். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீலிங் ஸ்கில் காம்பினேஷன். ஸோ மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. அடுத்தது இந்த ஸ்கில் காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்கில் காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா போயா ஸ்கில் காம்பினேஷன் தான். ஸோ இந்த போயா ஸ்கில் காம்பினேஷன்லாம் யார் யார் எடுத்துகிட்டு போனோம் பயங்கரமாக போய் அடிக்கலாம் அப்படின்னு வெறித்தனமாக நீங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில் காம்பினேஷன் எடுத்து போவீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரில் தான் முடியும். ஸோ யாரும் ஒரி பண்ணாதீங்க. நான் சொல்ல போகிற இந்த ஸ்கில் காம்பினேஷன்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பக்காவாக போய் அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோக்கோ ஃப்ரெண்ட்ஸு. மோக்கோவோட பவர் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். நீங்கள் எனிமி அடிச்சிங்கன்னா அந்த எனிமி எங்கெங்கெல்லாம் போகிறான் அப்படிங்கிறது நம்ம மோக்கோ அக்காவுக்கு காட்டி கொடுத்துரும். அதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களோட பவர். அடுத்து மோக்கோ கூட சேர்ந்துட்டு ரஃபேல் எடுத்துகிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த மோக்கோவும் அப்புறம் ரஃபேலும் பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லியான காம்பினேஷனு. நீங்கள் ஸ்கைலருக்குன்னு இல்லை, நீங்கள் வேறு எந்த ஆக்டிவ் ஸ்கில் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் இந்த மோக்கோவும் அப்புறம் ரஃபேலும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெயிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேரலான காம்பினேஷனு. எனிமையால் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, அதே சமயத்தில் எனிமையை வந்துட்டு நீங்கள் பைத்தியகார மாதிரி அலைவிடலாம். ஆனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பியான ஸ்கில் காம்பினேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸு. இந்த மோக்கோ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆக்கரு, இந்த ரஃபேல் பார்த்தீங்கன்னா சைலன்ஸரு, சும்மா ரெண்டுத்தையும் சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஸ்கில் காம்பினேஷன். இவங்க கூட டிபி எடுத்துட்டு போனீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் பக்காவாக இருக்கும். டிபியோட பவர் வந்துட்டு அக்யூரசி ப்ளஸ் மூவ்மெண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போகலாம், சிம்பிளாக சொல்லணும்னா வெயிட்டான காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? போய் அடிக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கில் காம்பினேஷன் நீங்க எடுத்து போனோம் அப்பதான் கூட யார் எடுத்துட்டு போனீங்க பாத்தீங்கன்னா கெல்லி, ஜோசப் பிளஸ் டிபி. ஓகேங்களா? அடுத்து தேர்டா என்ன சொன்னு பாத்தீங்கன்னா டேமேஜ் ஸ்கில் காம்பினேஷன். இந்த டேமேஜ் ஸ்கில் காம்பினேஷன் வந்துட்டு யார் எடுத்துட்டு போறீங்கன்னு பாத்தீங்கன்னா அயாத்தோ, ஷ்ரவ், கிளா. ஓகேங்களா? ஓகே ரைட். அடுத்தது ஃபோர்த்து வந்துட்டு ஹீலிங் ஸ்கில் காம்பினேஷன். இந்த ஹீலிங் ஸ்கில் காம்பினேஷன் கூட என்னென்ன காம்பினேஷன் எடுத்துட்டு போனீங்கன்னு பாத்தீங்கன்னா லியோனு, லெக்யூட்டா, கபேலா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பாயா ஸ்கில் காம்பினேஷன். இந்த பாயா ஸ்கில் காம்பினேஷன் கூட யார் எடுத்துட்டு போறீங்கன்னு பாத்தீங்கன்னா மொக்கோ, ரஃபேல் பிளஸ் டிபி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் வந்துட்டு ஸ்கைலர் கூட எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டார்ல, ப்ரோ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டவுட் கிளியர் ஆயிடுச்சா அப்படிங்கிறத மட்டும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன ஸ்கில் கேரக்டர் காம்பினேஷன் வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் கேமுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு மஜா பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. சரி ஃப்ரெண்ட்ஸு, நான் அவருக்கு சொல்லியாச்சு. அப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை அழுத்தி ஆல் ஒட்டிக்கணும். அவ்வளோ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து சேர்ந்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அடிக்கடி போட்டுருக்கோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? Okay friends, bye, see you, tata, peace and love, baby.